Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல இந்த மாதிரி நல்ல கலர் கலரா பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரியான ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செய்யறதை விட எப்பயாவது இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா டிஃப்ரெண்டா செய்யும் போது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பாத்திரத்துல நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் நான் இன்னைக்கு வந்து 7 கிராம் அளவுக்கு அகரகரை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த அகரகர் வந்து நல்லா கரையணும். இது வந்து 2-3 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிரும். உங்ககிட்ட அகரகர் பவுடர் டைப்பில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெடிமேட் ஜெல்லி பவுடர் கிடைச்சாலும் நீங்கள் அதில் கூட ஜெல்லி செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த அகரகர் வச்சு தான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அகரகர் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் ட்ரே வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண அகரகரை ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 கலரில் ஜெல்லி பண்ண போகிறதுனால 3 ட்ரே வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ரெட் கலர் ஜெல்லியாக வரும். இந்த ட்ரேயில் நான் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு க்ரீன் கலர் ஜெல்லி கிடைக்கும். அடுத்ததான் இதில் பிங்க் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கலர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி வந்து இந்த மாதிரி நல்லா செட் ஆயிருச்சு. இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லின் ஆனதுக்கப்புறமா சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜெல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இந்த பவுலில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. மறுபடியும் இந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இந்த அளவுக்கு கடற்பாசி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கடற்பாசி கரையிற வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போ வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து ஜஸ்ட் கரைச்சிக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கடற்பாசி எல்லாமே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் இந்த பாலை வந்து நல்லா காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த பாலோட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நம்ம சேர்த்த சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாலோட சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே இந்த பவுலோட அடியிலே தங்கியிருக்கும். ஸோ வந்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பாலை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பால் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அகரகரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அகரகர் வந்து கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக எடுத்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டு ஆற வச்சுக்கோங்க.
இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இந்த சூடோடையே நம்ம வந்து ஜெல்லி எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு ஆவியெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜெல்லி சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கலந்து விடாமல் விட்டுட்டாலும் இது வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஜெல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர், அடுத்தது க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன், அடுத்தது பிங்க் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் செட் பண்ணணுமோ அந்த மோல்டில் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரேயில் தான் செட் பண்ண போகிறேன். இதை வந்து 4 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம், தேவையான எப்போ வெளியில் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா செட் ஆயிருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கலர்ஃபுல்லான கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.